வணக்கம். இன்றைக்கி நான் வந்து வெஜ் பிரியாணி பண்ணியிருக்கேன். இதில் நம்மக்கிட்ட எவ்வளோ காய்கறி கம்மியாக இருக்கிற மிச்ச மீதி காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. இது சாம்பார் பொரியலுக்கு எதுக்குமே வைக்க முடியாது அப்படிங்கிற நேரத்தில் நான் இருக்கிறத வச்சு ஒரு கேரட்டு ரெண்டு பத்து பீன்ஸு தான் போட்டு ஒரு ஏழு எட்டு தான் போட்டிருப்பேன் பீன்ஸ் போட்டு இருக்கிறத வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு வெஜ் பிரியாணி. இது ரொம்ப நம்ம சிம்பிளான்னு சொல்கிறோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இந்த வெஜ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுருக்கிறேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணையும் ஆயிலும் கலந்து ஊற்றுறேன். இது கூட ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு, ரெண்டு பிரிஞ்சி இலை, ஆறு கிராம்பு, நாலு ஏலக்காய், ஒரு அஞ்சு பட்டை, ஒரு மராட்டி முக்கு, ஸ்டார் அனிசு ஒரு சின்ன பூ, ஒன்று கல்பாசி கொஞ்சம். இப்போ இதையெல்லாம் போட்டுடலாம் எண்ணெயில். நல்லா பொரியட்டும் எண்ணெயில். இப்படியே மூணு பச்சை மிளகாய், ஒன்று நடுவில் இப்படி கீத்து போட்டுக்கோங்க, இல்லைன்னா உடச்சி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டு வதக்குனீங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதோடய காரத்தன்மை அதிகமாக இருக்காது. பார்த்து தள்ளி இருந்துக்கோங்க. திடீர்னு பச்சை மிளகாய் வெடித்தாலும் வெடிக்கும். இப்போ நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு பதினஞ்சு முந்திரி இருக்கும், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், மெயின்னா போட்டுக்கோங்க, வேண்டாச்சும் போடாமல் கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கணும், நல்லா பொன்முறுவலாக வதக்கிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் பிரியாணி, இல்லைன்னா இனிச்சு கிடைக்கும். நான் இன்றைக்கி வெங்காயம் வந்து கிராம் கணக்கில் 200 கிராம் கால் கிலோ எடுத்துருக்குறேன். 600 கிராம் அரிசி, அதுக்கு கால் கிலோ பெரிய வெங்காயம். நீங்கள் கிராம் கணக்கில் அளந்தீங்கன்னா கால் கிலோ பெரிய வெங்காயம், 200 கிராம் தக்காளி, எண்ணிக்கையாக போட்டிங்கன்னா 4 பெரிய வெங்காயம். இப்போ இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனே போடுறேன். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால இதில் காரம் அவ்வளோவா இருக்காது. நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல பார்த்து போட்டுடுங்க. ஏன்னா பச்சை மிளகா இருக்குது, நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போடுவோம், அதனால் காரம் மட்டும் பார்த்து போட்டுடுங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்ப்போம். எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது சிம்மிலேயே வதக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு போட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் புதினா இலை 1 கைப்பிடி அளவு, இன்னும் கூட கொஞ்சம் இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இருந்ததுனால் இதே அளவுக்கு இன்னும் கூட கொஞ்சம் போட்டுடுங்க. நான் இருக்கிறத போட்டுக்கிறேன். அதே மாதிரி மல்லி இலையும், மல்லி இலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாவே போட்டுடுங்க. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 கப்பு தயிர் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 75 கிராம் தயிர் இருக்கும். இந்த தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும், தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். இந்த தயிர் ஊற்றுறதுனால அது நல்லா வதங்கிடும். இப்போ அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. மசாலாலாம் தக்காளி இப்படி நல்லா மசித்து விட்டுடுங்க. இது கூட பிரியாணி பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பிரியாணி பொடி, இது வீட்டு நானே அரைச்சது.
இதோடய லிங்க் கொடுக்குற கீழே பாருங்கள் பிரியாணி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு. ரொம்ப வாசனையாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூடவே சோயா ஒரு கொஞ்சம் சோயாவை சுடுதண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் லைட்டாக சிம்மிலேயே வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணி, நீங்கள் இதை தாளிக்கிற நேரத்தில் இதை அப்படியே சிம்மிலேயே வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சில பேருக்கு அந்த சோயா வாடை பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றி அப்படியே சிம்மிலேயே நீங்கள் இங்கேயே தாளிச்சுட்டு ஒரு பக்கம் அப்படியே வதக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வாட்டுக்கு நல்லா ஃப்ரை ஆகிக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது. இப்போ இதையும் போட்டலாம். இது கூட ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு 8 பீன்ஸு. நீங்கள் இதில் பட்டாணி இருந்தால் பட்டாணி போட்டுக்கலாம், காலிஃப்ளவர்லாம் உங்களுக்கு போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு உத்தேவரில் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைனா காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சுட்டு போடுங்க. இதில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த காய்களை நல்லா இந்த சோயாவிலெல்லாம் மசாலா நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். நீங்கள் கேரட் இருந்தால் இன்னொரு கேரட்டும் கூட போட்டுக்கலாம். கேரட்டு இன்னொரு 10 பீன்ஸும் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இருக்கிறத நான் இவ்வளோ தான் இருந்ததை போட்டுக்கிட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது கூட பாசுமதி, நான் வந்து ஜீர சம்பா அரிசி தான் எடுத்துருக்கிறேன். 600 கிராம் அரிசி, அரை மணி நேரம் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பாசுமதி அரிசி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு வதக்கியாச்சு. இப்போ இதில் நான் வந்து பக்கத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி கணக்கு பண்ணி தண்ணி கொதிக்க வச்சுருக்கு. இப்போ இதை எடுத்து ஊற்றிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு அதிகம் பண்ணிக்கங்க. உப்பு பார்த்து போட்டுடுங்க. உப்பு எவ்வளோ பார்த்து தண்ணி லைட்டாக வாயில் வச்சு பாருங்க. கொஞ்சம் தூக்கலாம் அந்த தண்ணி தெரிஞ்சால் தான் பிரியாணி ஆகும்போது கரெக்டாக இருக்கும். கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம். நான் ஜீர சம்பா அரிசினாலும் 1:2, இதே பாசுமதி அரிசியாக இருந்தால் 1:1 வைங்க. இப்போ அப்படியே சும்மா மூடி போட்டு அடுப்பை மீடியமாக ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். பாருங்க தண்ணி நல்லா வதக்கி இருக்கு. இப்போ தம் போட்டுடலாம். இந்தளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் எடுத்து பாருங்கள் தண்ணி இந்தளவுக்கு வந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும். அப்புறம் அப்படி இருந்தால் தான் நம்ம தம் போட சரியாக இருக்கும். இப்போ தம் போட்டுடலாம். அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க, சிம் பண்ணிடுங்க. மேலாப்பில் புதினா தழை இருந்தால் கொஞ்சம் புதினா தழை போடுங்க. என்கிட்ட புதினா தழை இல்லை, அதெல்லாம் மல்லித்தழை போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஓரமாக இருக்கிற சாதத்தெல்லாம் எடுத்து விட்டுடுங்க. இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜீரக சம்பா அரிசி வந்து அவ்வளோவா உடையாது. இந்த மாதிரி பாஸ்மதி அரிசி மாதிரி மெல்லதாக கிளறணும் இல்லை. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் சாதம் எல்லாம் நல்லா உதிரியாக வந்துருக்கு பார்த்தீங்களா. சாதமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பாருங்க சாதம் அடி பிடிக்காது ஒரு சாதம் கூட அடி பிடிக்காது பாருங்க சரிதா அந்த அளவுக்கு கரெக்ட்டா நீங்க வச்சீங்கனா தண்ணி டைம் எல்லாம் கரெக்ட்டா வச்சீங்கனா அடி பிடிக்காது இங்கேயும் பாருங்க ஒரு சாதம் கூட அடி பிடிக்கல சாதமும் பாருங்க நல்ல பொலு பொலுன்னு இருக்குது இதுக்கு ஒரு தயிர் பச்சடியோ முட்டை கிரேவி இருந்தால போதும் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இல்ல நம்ம வீட்ல இருக்குறத வச்சி எது எதுனா இருக்குதோ கொஞ்சமா நம்ம ஒரு நாளைக்கு பிரியாணி சாப்பிடணும்ங்கும்போது இந்த மாதிரி டக்குனு மத்தியான நேரமா காலையிலயே செஞ்சிக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப சுவையான வெஜ் பிரியாணி ரெடி இது போல நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்